வெல்கம் டு தமிழ் டாக்ஸ் டாட் இன். இன்னைக்கு நம்ம திரைமுஸ் நிகழ்ச்சியில் இயக்குனர் ஆர் கண்ணன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிறேன். பிஸ்கோத்து படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பிஸ்கோத்து இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, சின்ன வயசில் சந்தானத்துடைய அப்பா பேக்கரி நடத்திட்டு இருக்காரு. சந்தானம் பெரியவரானதுக்கப்புறம் அந்த பேக்கரியில் வேலைக்காரனாக வேலை செய்ய வேண்டி வருது. அவர் வேலை நேரம் போக மீதி நேரம் ஒரு அனாதாசிரமத்துக்கு வாலண்டியராக போகிறாரு. அந்த அனாதாசிரமத்தில் ஒரு பாட்டியை சந்திக்கிறாரு. அந்த பாட்டி சில கதைகளை சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற கதையெல்லாம் இவருடைய வாழ்க்கையிலே நிஜத்திலே நடக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் அந்த பாட்டி சொல்கிற ஒரு கதையை இவர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்கிறாரு. அது தப்பு தப்பாக போய் முடியுது. அதை அவர் சரியாக புரிஞ்சிக்கும் போது என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஸ்ட்ரேஞ்சர் தன் ஃபிக்ஷன் படத்தில் ஒரு நாவலில் வர சம்பவங்கள் எல்லாமே ஒருத்தனுடைய ரியல் லைஃப்பில் நடந்துக்கிட்டே வரும். அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு பாட்டியம்மா சொல்கிற கதை ஹீரோவுடைய லைஃப்பில் நடந்துகிட்டு வரும். இது ஒரு சீரியஸான படமாக இருந்தால் அந்த சீனில் சீரியஸாக நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இது ஒரு காமெடி படம்ன்றதுனால அது காமெடியாக இருக்கணும்னு தானே நம்ம எதிர்பார்ப்போம். இவங்க காமெடின்னு நினச்சி எடுத்த எந்த விஷயமே காமெடியாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. சந்தானம் படம்னோடனே குபீர் காமெடி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் நம்ம படத்துக்கு போவோம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த படத்துலேயே கூட ஒரு சீன் இருக்குது. டெலஸ்கோப் வழியாக பார்ப்பாங்க, அதில் குதிரை வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த காமெடி ஒரு சூப்பர் காமெடியாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு 10 சீன் இருந்தால் படத்தில் படத்தை சூப்பர் படம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது மாதிரி அந்த ஒரு சீன் தான் இருந்து போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 300, பாகுபலி இதெல்லாம் வச்சு ஸ்பூஃப் காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒர்க் ஆகலை. ஒரு பழைய காலத்து ஃபைட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது, ரசிக்க முடியாது இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் இவங்க ஹைலைட்னு நினச்ச விஷயம், இந்த பாட்டி சொல்கிற கதை நிஜத்தில் நடக்கும்போது காமெடியாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. ஆனால் அது ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு.